நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் மரக்க. இது வந்து ஒரு ஐட்டாப்பட்ட ஒரு ஃபேமஸான ரெசிபி. நம்ம பிளெயினாக கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆயில் விட்டாச்சு, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. சிக்கன் மரக் பண்ணுவோம், மட்டன் மரக்க, வெஜிடபிள் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்கு கிரேவி ஒண்டி பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத போட்டாச்சு, நல்லா வேகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு. ரொம்ப ஈஸி, சிம்பிள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் இப்படி தான் மரக் ரெடி பண்ணுவோம். இது வந்து ஒரு ஹைட்ராபாட்டோட ஃபேமஸான டிஷ்ஷு. வெங்காய தக்காளி எல்லாம் இல்லாமல் கிரேவி சிம்பிளாக. சால்ட்டு போடுறோம், சால்ட்டு டேஸ்ட்டு. போட்டாச்சு, நல்லா பச்சை வாசனை போனோம். இதை குக் பண்ணும்போது நல்ல வாசனை செம்மையாக இருக்கும். அது நெய் விடுறோம். ரொம்ப ஈஸி. இதில் அப்புறம் நம்ம தயிர், கேஷ்நட்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தயிர், கேஷ்நட் பேஸ்ட்டு, ஜீரகம் பவுட்ரு, தனியா பவுட்ரு, மிளகு பவுட்ரு, காரமண் பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு, காரமண் பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு, இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றணும். ஊற்றிட்டோன்னா அந்த கிரேவி ரெடி ஆகிடும். ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்கிடணும். இதில் வந்து நம்ம க்ரீம் சேஃப்ரானு லாஸ்ட்டாக, நீங்கள் சிக்கனோ வெஜிடபிளோ இல்லை மட்டனோ எது போட்டாலும் இல்லை மேலே வந்து சேஃப்ரானு க்ரீம் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, ஹைதராபாத் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. வடிகத்தி ஊற்றியாச்சு, இப்போ கிரேவி ரெடி. இது ஒரு கொதி வந்தோடனே கிரேவி ரெடியாக இருக்கும். நான் சிம்பிளாக அது பேசிக் கிரேவி தான். நீங்கள் எது வேணுமோ உங்கள் இஷ்டப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் சிம்பிளாக வீடியோ சின்னதாக வேணும்ட்டு நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் வீடியோவை. அதுதான் இப்போ நம்ம வடிகட்டோன்னா அந்த லம்ஸு, இந்த திப்பியெல்லாம் கிரேவியில் மாட்டாது, ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த கிரேவி பிக்கப் பண்ணும்போது மேலே வந்து சேஃப்ரானும் க்ரீமும் ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுவோம். அமுல் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். தேங்க்யூ.